யார அவ பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராவது கேரளா டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ண போனாங்கன்னா, அங்கே உள்ளவங்களாம் தமிழ்நாடு டீமாக இந்த டீம்ஸ் எல்லாம் வெறித்தனமாக ப்ளே பண்ணுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கிறோம் அந்த டோர்னமெண்ட்டில். நீங்கள் வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம், நீ தமிழ்நாடு டோர்னமெண்ட்லேயே ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல, இதில் கேரளா டோர்னமெண்ட்டில் போய்ட்டு அங்கே நடா கிளிக்க போகிற அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் என்ன கிழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ பார்க்க போகிறது மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இறங்கினோன்னே அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. எங்கள் பக்கத்துலேயே தான் ஒரு டீம் இறங்கிச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டடோக்கு போயிட்டு அங்கே வந்து சென்டோசா பிடிச்சிடலாம், ஜிப்ளைன் பிடிச்சி சென்டோசா போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்ஸ்லாம் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி இறங்கினது எப்படின்னு பாருங்கள். பேக்கில் வந்து ஒருத்தனை இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு வந்து பேக்கப் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனை வந்து முன்னாடியே இறங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்ட்ரில் இறங்கிட்டோம் ஓகேங்களா. எதனா ஒரு டீம் வந்துச்சுன்னா கேப்டனுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து சென்ட்ரில் இறங்கி அட்டாக் எடுத்துகிட்டு இருப்போம், அவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேக்கப் கொடுத்துட்டு இருப்போம் ஓகேங்களா. அடித்து பார்ப்போம் மூணு பேரும், எப்படியா இருந்தாலும் லாங் ரேஞ்சிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறாங்கும் போது கண்டிப்பாக ஒரு கில் எடுத்துருவோம், டேக் எடுத்துருவோம் ஓகேங்களா. சப்போஸ் எங்கள் மூணு பேருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் ஒரு ஆள் இறங்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பிடிச்சி கொடுக்கறதுக்காக போயிடுவான் ஓகேங்களா, அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தடவை இறங்கணும். இறங்குறது பார்த்தீங்கன்னா பர்மோடா மேப்னா நாங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, டோர்னமெண்ட் ஆடுறவங்க பார்த்தாலும் சரி, நாங்கள் பர்மோடா மேப்னா கண்டிப்பாக வந்து கேப்டனில் தான் கண்டிப்பாக இறங்குவோம். 99% பார்த்தீங்கன்னா கேப்டனில் இறங்குவோம். சப்போஸ் ஒரு ஆள் வராமல் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறது லேட் ஆயிடுச்சுன்னா வேறு மாற்றி இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறித்தனமாக கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாக போயிட்டு ஒரு டீம் இறங்குற இடத்துல இறங்கி நாங்கள் அட்டாக் எடுக்கலங்க. எங்கள் இடத்துல இறங்கினவங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக லூட்டு பொறுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களை ஒவ்வொரு ஆளாக முடிச்சுட்டு இருந்தோம். ரெண்டு டீம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் இறங்கிருக்கணும் நினச்சோம், அவங்க சென்டர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க போய் முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார் எடுத்து அப்படி போய் முடிச்சிடணும் ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் இந்த இடத்துல இறங்கிருக்குது. சென்ட்ரில் இறங்கின டீம் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் எங்கள்கிட்ட அடி வாங்கிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு இறங்கின டீம் பார்த்தீங்கன்னா இவங்களை அடிக்கிறதுக்காக வந்துச்சு. ஸோ இவங்க காலி ஆகிட்டாங்கன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் தான் அந்த டீம் நினச்சி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லூட் வச்சிருந்தோம், எடுத்து இறங்கினையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆகு கிடச்சிச்சு. ஆக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கில் எடுப்புன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்பெக்டேட்டர் அந்த டோர்னமெண்ட் நடத்துறவர் பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா. யார் நாங்கள் இப்படி கில் எடுத்துட்டேன் எரித்தனமான்ட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எரித்தனமாக அடி கில் எடுத்திருந்தோம் ஓகேங்களா. ஓகே, கேப்டனில் ஃபுல்லாக லூட்டு பொறுக்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக பீக்குக்கு வந்துட்டோங்க. இந்த ஜோன் செக் பண்ணிட்டு தான் வந்தோம் ஓகேங்களா. நாங்கள் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் செக் தான் தேடுவோம் ஓகேங்களா. கேப்டனில் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும், எதனா ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனில் இறங்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு ஓகேங்களா. ஸோ பர்மடா மேப்னா இது கேப்டனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கட்ரி மேப்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4G இல்லைனா கிராஸ் ரோட்டில் இறங்குவோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்கைலேஜ் ஓகேங்களா. அப்புறம் அந்த கலாகரினா பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இறங்குவோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா 100 இடம் புதுசாக சூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டோம். ஸோ அந்த இடம் செட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இறங்கி நான் சொல்கிறோம் ஓகேங்களா. அப்புறம் நேற்று ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து துணி பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. நீங்கள் யார் யார் இன்னும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. இது ஏன் கேட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு குடும்பம் ஓகேலா. ஸோ யார் யார் எடுத்தீங்க எடுக்கல அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல நல்லது, தப்பே இல்லை ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ப்ரோக்கன் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஒரு டீம் இருக்குது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ அவங்க எப்படியாவது அடிச்சாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நாங்கள் வந்து பொசிஷனை பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நேடு போட்டு தான் கீழே எடுக்க பார்ப்போம் ஓகேலா. ஸோ ஒரு நேடு போட்டு ஒருத்தன் டேக்குன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டேக்குன்னு பார்த்தீங்கன்னா தரமாக உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இறங்கி அடிச்சு இவங்க மூணு நாலு பேரையும் காலி பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒரு ஆள் இழந்துட்டோம் ஓகேங்களா. டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரு கில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஓகேங்களா. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறித்தனமாக எவ்வளோ கில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் போகிற இன்னொன்று சொல்லிக்கிறேன், டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்கிட்ட அட்டாக் எடுக்க போனோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க, 70% அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இறக்காமல் இருந்தால் கடைசி வரையும் டீமோட ஸ்குவாடோடே இருந்த வச்சுங்களேன், கடைசி நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்மளால் போய் அடிக்கணும்னு சொல்லவே முடியாது. ரெண்டு பேராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி, அதாவது இப்போது மூணு டீம் நாங்கள் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கிறோம், ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக தான் இருக்காங்க, இந்த சைடு ரெண்டு பேர் இந்த சைடு ரெண்டு பேராக தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பூயா உங்களுக்கு தான் கிடைக்குன்னு கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது. எதுனா ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூயா வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. யார் எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா. ரேங்கட் மேட்ச் மாதிரிலாம் இதில் வந்து கணிச்சு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வெறித்தனமாக ஆடுவான், எப்படியாவது பூயா அடிச்சு ஆகணுண்டா அப்படின்ட்டு
கோசிக்கில் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் தயங்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, நானும் அப்படி தான், கில்லு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கில்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸுங்க, பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து மெயினாக கணிச்சு தான் ஆடணும். நார்மலாக ரேங்கட் மேட்ச் ஆடுறதுக்கு விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரேங்கட் மேட்ச் ஆடி 9 மேட்ச்சில் போய் அடிக்கலாம். ஆனால் 10 டோர்னமெண்ட் ஆடி ஒரு மேட்ச்சில் போய் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. அப்படி அடிச்சிட்டா நல்ல டீம். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த டீமை முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு க்ரீன் ஹவுஸில் ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அந்த டீம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து 8th இருந்து ஏர் ட்ராப்பை பார்த்தேன். ஸோ லெஃப்ட் சைடு சுற்றி வந்து அந்த ஏர் ட்ராப்பில் வந்து எதுவும் லான்ச் எடுத்துனா அப்படியே ஏறி போய்ட்டு வால் போட்டு லான்ச்சர் விட்டு ரெண்டு பேர் டேக் அடிச்சிட்டா நம்ம டீமுக்கு வந்து அந்த டீமை முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏறி போனோம். ஓகேங்களா, டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, 4 பேராக இருந்தாலும் சரி, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் விட்டு பிரியவே கூடாதுங்க. கடைசி வரையும் ஒன்றா தான் இருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்சவங்களா இருந்தால் விட்டுருங்க. ஓகேங்களா, டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து எந்த மேட்சும் அவ்வளோ எந்த வீடியோ போய் பார்க்க மாட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் வீடியோ ஒன்று அஃபிஷியல் டோர்னமெண்ட் பார்ப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்க விளாண்ட அது அவங்க விளாண்டதே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரிவென் பண்ணி ஓட்டிட்டு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இறங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும் விளாண்ட மேப்பை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி எடுத்து வச்சுப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி சொன்ன வரைக்கும் போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நாங்கள் வந்து போய் அடித்தோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, நாங்கள் வந்து ஒரு 15 கிலோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் எடுத்திருப்போம். நான் அதை சொல்கிறேன், நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோர்னமெண்ட்லாம் மெயின் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜோன் தான் மெயினாக பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்டர் ஜோன் உழுவுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃப்ளைட் அவுட் இறங்குறது பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் சூஸ் பண்ணுற இடம் ரெண்டே இடமா தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாக் டவர், அதாவது இப்போ நான் சொல்கிறேன் பீக்கு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிளாக் டவர், இப்போ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல ஜோன் விழுவோம் அப்படின்னு அவங்க கணிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் இறங்குவாங்க. ஓகேங்களா, ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன் விழுவுறத கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க எந்த இடத்துல இறங்குறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இறங்குவாங்க. எத்தனை டீம் வந்தாலுமே சரிங்க, 3 டீம் வந்தாலும் சரி, 4 டீம் வந்தாலும் சரி, அந்த இடத்துல தான் இறங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இறங்கி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் இறங்குவாங்க. எந்த இடத்துல இறங்கி நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு எனிமே வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருவான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல இறங்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து எப்படியாவது ஒரு லான்ச்சர் எடுத்துட்டா நம்ம வந்து மேட்ச்சில் போய் அடிக்கிறது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் போட்டு நான் லான்ச்சர் எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நான் ரேங்க் மேட்ச்சில் கூட போய் சரி நான் M79 மாண்டச்சி வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் M79 மாண்டச்சி எடுத்து போகிறேன் அப்படின்னு. அந்த மாண்டச்சி எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஏர் ட்ராப் போட்டு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பிலே உழுது பார்த்தீங்களா, அவங்களே கொடுக்குற அந்த ஏர் ட்ராப்பில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் கிடைக்குது. நாங்களாக போடுற ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா லான்ச்சுங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பள்ளத்தில் இறங்குனதுனால க்ளோவால் போட முடியல. ஓகேங்களா, எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி பள்ளத்தில் உடையாரும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோவால் எடுத்து போட முடியாது. அவன் எப்போ ஸ்டாப் பண்ணி நிற்கிறானோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோவல் போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து 4 பேர் இருக்காங்க நினைக்கிறேன், இல்லை 3v3 தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நேரெல்லாம் வீசி பார்த்தாங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏறி அடிக்க தான் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவேன், என்ன அப்படின்னு கேளுங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் குரோனா போடாமல் அடிச்சிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே குரோனா போட்டு அடிச்சிருந்தேன், எனக்கு கொஞ்சம் டேமேஜ் வந்துருக்காது. ஸோ குரோனா போடாமல் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அவனுக்கு டேமேஜ் வந்துச்சு. ஸோ அவன் அடிக்கலான்ட்டு போனால் பார்த்தீங்கன்னா பேக்கப்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கேட்டுக்கு பின்னாடினு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 மேலே குறைச்சிட்டாங்க, 150 ஹெல்த்து கிட்ட குறைச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 40 HP தான். ஸோ எனக்கு வந்து இவன் என்னை வந்து இவனுக்கு அவனுக்கு அடிக்கிறதுக்கு எனிமிக்கு வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கப் கொடுத்து ஆடினாங்க. நான் ஒருத்தர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாலேருந்து என்னை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னை அடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீமில் 100 ஆளும் சேர்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷமே மட்டும்தான் இருப்பான். அவன் கொஞ்சம் ஐஃபோன் பிள்ளைங்க, கொஞ்சம் ரொம்பவே வெறித்தனம் ஆடுவான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே வெறித்தனம் ஆடுவான். எப்படி ஆடுறான்னு பாருங்கள். ரெண்டு இப்போ வந்தானா அவனுக்கு ஒரு ஹெட்டு தான், கண்டிப்பாக ஹெட்டு தான் அடிச்சிருப்பான், ஏன்னா அவன் ட்ராக் தான் அடிக்கிறான். என்ன ஃபோன், ஐஃபோன் தான். ஆனால் எப்படி விழுவக்கூடாதுங்க ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே கொஞ்சம் நான் அடிக்கடி டவுட் பட்டு கேட்பேன், ஏண்டா எதுவும் மேக்கர் வந்து யூஸ் பண்ணுறியாடா தலையில் ஹெட்டு விழுவதுக்கு அப்படின்ட்டு. இல்லைனா அதெல்லாம் இல்லைம்பா, இந்த பாருங்கள் அந்த இடத்துல ஒருத்தர் மெடிக்கிட்டு போட்டே போய் அடிக்கிறது பார்ப்பான், நான் அதுக்குள்ளே யாரும் போய் அடிச்சிருவான். கைஸ் கடைசியாக செத்தவன் நேம் என்ன நேம் அப்படிங்கிறதையும் அது யாரோட நேம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.